இயக்குனர் ராஜமௌலி இயக்கின பாகுபலி படம் இந்திய அளவுல விமர்சன ரீதியாவும் வசூல் ரீதியாவும் பல சாதனைகளை படைத்தது. இந்த படத்துல ராஜமாதா சிவகாமி கேரக்டர்ல நடிச்ச ரம்யா கிருஷ்ணன் இந்த படம் மூலமா உலகம் முழுவதும் பிரபலமாயிருக்காங்க. தமிழ்ல பஞ்சதந்திரம் படையப்பா படத்துல கிடைச்ச புகழை விட இப்ப 10 மடங்கு புகழை வாங்கி கொடுத்திருக்கு இந்த பாகுபலி படம். முதல்ல ஸ்ரீதேவி கிட்டதான் சிவகாமி கேரக்டர்ல நடிக்க பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனா அவங்க மறுத்ததால ரம்யா கிருஷ்ணனுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. இப்ப ரம்யா கிருஷ்ணன் அவங்களோட கணவரை பிரிஞ்சு வாழறதா ஒரு பேச்சு பரவிட்டு இருக்கு. இப்ப இந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க ரம்யா கிருஷ்ணன். இத பத்தி அவங்க சொல்லும் போது, என்னோட கணவர் தெலுங்கு இயக்குனர் அப்படிங்கறதால ஹைதராபாத்ல ஸ்டே பண்ண வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறாரு. நான் சீரியல் மற்றும் தமிழ் படங்களை நடிக்கிறதுக்கு வசதியா இருக்கோங்கிறதுக்காக சென்னையில நானும் என்னோட மகனும் என் பெற்றோர்கள் கூட இருக்கிறோம். எங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாங்க மீட் பண்ணிப்போம். ரெண்டு பேருக்கும் ஒன்னா லீவ் கிடைச்சா ஃபேமிலியோட எங்கேயாவது வெளியில போவோம். தேவைப்படும் போதெல்லாம் போன்ல பேசிக்கிறோம். எனக்கும் என்னோட கணவருக்கும் எதிர்கால கடமைகள் நிறைய இருக்கு. அதுக்காக ரெண்டு பேருமே உழைக்கிறோம். எங்க ரெண்டு பேருக்கும் இடையில நல்ல புரிதல் இருக்கு. எங்களோட திருமண வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு சொல்றதெல்லாம் வெறும் வதந்தின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க.